அன்புக்குரியவர்களே, சிலுவையின் சிறப்புகள் என்னும் விவிலிய தொடரில் இன்று நிறைவாக 10வதாக சிலுவை அன்னை மரியா நின்ற இடம் என்னும் ஒரு சிறப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் செய்தி 19வது அதிகாரம் 25வது இறைவழியில் நாம் வாசிக்கின்றோம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். ஆகவே சிலுவையின் அருகில் அன்னை மரியா நின்று கொண்டிருக்க, இது நமக்கு ஊக்கம் தருகிற ஒரு செய்தி. இங்கேயே சிலுவை இருக்கிறதோ அங்கே அன்னை மரியா நின்று கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வின் சிலுவைகளின் அருகில் நம்முடைய தாய் அன்னை மரியா நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையின் அடியில் அன்னை மரியா நின்று என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் நிச்சயமாக கடவுளிடம் தன் மகன் இயேசுவுக்காக, இறைவனின் மகன் இயேசுவுக்காக மன்றாடி கொண்டிருந்தார். கடவுளே, இந்த மகன் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் தாரும், வலிமை தாரும், இந்த துன்பத்தை பொறுத்து கொள்வதற்கு ஆற்றலை தாரும் என்று தன் மகனுக்காக அன்னை மரியா சிலுவை அடியில் நின்று பரிந்து பேசி மன்றாடி கொண்டிருந்தார். எனவேதான் இயேசு ஆற்றலோடு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தன் உயிரை துறந்தார். தந்தையே, உடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறினார். அதே போலவே இயேசுவின் தாய் நம் அனைவரின் தாயாக இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் சிலுவை அருகிலும் அன்னை மரியா நின்று கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு எவ்வளோ அருமையான செய்திருப்பார்கள். ஆகவே என் வாழ்வில் சிலுவையை என்னால் சுமக்க முடியவில்லை, இந்த நோயை, இந்த துன்பத்தை, இந்த தோல்வியை, இந்த அவமானத்தை, இந்த பெருந்தொற்றை, இந்த பெருந்துன்பத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ, நினைக்கிறார்களோ, அவர்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் அருகில், உங்கள் சிலுவை அருகில் நம்முடைய தாய் அன்னை மரியா நின்று கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய துன்பங்களை அவரும் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய துன்பத்தில் அவரும் பங்கு பெறுகிறார். அவரும் வியாபாரத்தை, துன்பத்தை அனுபவிக்கிறார். எனவே நம் தாய் எப்படி நம்முடைய பயாலஜிக்கல் மதர், நம்முடைய சொந்த தாய், நாம் குழந்தையாய், சிறுவராய், இளைஞராய் இருந்தபோது நம்முடைய துன்பங்களில் பங்கு கொண்டாரோ, நமக்காக மன்றாடினாரோ, அதே போலவே நம்முடைய விண்ணகத்தாய் அன்னை மரியா நம்முடைய சிலுவை அருகிலும் நிற்கிறார், நமக்காக பரிந்து மன்றாடுகிறார் என்கிற எண்ணத்தில் நாம் ஆறுதல் பெறுவோமாக, அகமகிழ்வோமாக, கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இந்த தொடரை உங்களுக்கு வழங்குவதற்கு எனக்கு உதவி செய்த வரைகலை கலைஞர் அருண் சகோதரர் ஆல்டின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு அமைதி உரித்தாக.